காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி தில்லை வாழ் நடராஜனே ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்து நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்கு வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர் மாற்று முறை மருத்துவர் மலர் மருத்துவர் ரேக்கி ஹீலர் டாரட் ஜோதிட ஆலோசகர் மிருக நந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்டு டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள் உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்கள் கால் பண்ணி கேட்கலாம் கால் பண்ண வேண்டிய எண்கள் பூஜ்ஜியம் நான்கு 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 ஐந்து ஒன்பது ஆறு ஒன்பது ஐந்து ஆறு ஐந்து வணக்கம் அம்மா நர்பவி வணக்கம்மா நற்பவி வாழ்கின்ற காலமெல்லாம் வலமாக தேவி முந்தன் திருவடிகள் தினம் பணிவோம் பணிவோம் பச்சையம்மா தினம் பணிவோம் பச்சையம்மா அம்மா அன்பு நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம் வாழ்க வையகம் வளர்க விவசாயம் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி 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 உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும் அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும் யோகிராம் சுரத்குமார் நற்பவி சொல்லுங்கம்மா அம்மா சிறப்பான இருப்பியல் வாஸ்துவின் சிறப்பான வல்லுணர்மா நீங்க அதனால மகிழ்ச்சிங்கம்மா என்னோட குருநாதர் உயர் திரு ஐயா ஐயாவர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் இந்த இருப்பியல் அப்படிங்கிற இந்த அற்புதமான நிறைவான ஒரு விஷயத்தை என் வாழ்க்கையில எனக்கு கற்றுக் கொடுத்தமைக்கு நன்றி வாழ்த்துக்கள் சொல்லுங்கள் அதனால இந்த கேள்வி கிட்ட நிச்சயம் கேட்கணுமா இருப்பியல் வாசுவின் அடிப்படை விதிகள் என்னென்ன அது எங்களுக்கு சொன்னீங்கன்னாக்கா நாங்கள் வந்து ஒரு நிலம் வீடு வாங்கும் போது அது கேத்த மாதிரி வாங்கிப்போம் இல்லைங்களா இதுல வந்து இந்த இருப்பியல் அப்படிங்கறதுனால நம்ம வந்து வந்து பூமியின் லெவல் எப்படி இருக்கணும் அப்படிங்கறத நம்ம பாயிண்டா எடுத்துக்கலாம் இதுல வந்து வடக்கு தாழ்வு தெற்கு உயரம் அப்படிங்கிற கான்செப்ட் ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது அதை தவிர சமமானது ஒரு தளமாக இருந்தாலும் சிறப்பு அதன் பிறகு பார்த்தீங்கன்னா இரண்டாவது பாயிண்ட் இரண்டாவது விதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியில மேடு பள்ளங்கள் ஒரு மனை எப்படி வச்சிருக்கு அந்த இடம் தான் அந்த மனைக்குண்டான அந்த கொடுப்பனையை வச்சிருக்கு அப்படிங்கிறத ரெண்டாவது பாயிண்டாக நம்ம எடுத்துக்கலாம் மூன்றாவது சுற்றுப்புற வாஸ்துல நம்ம வந்து வீட்டுக்கு காம்பவுண்டுக்கு இடையில எவ்வளோ காலி இடம் விடணும் அதோட லெவல் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்கிறோம் குறிப்பாக இந்த இருப்பியல் வாசலில் நான்காவதாக இந்த இடத்துல வந்து நம்ம வந்து ஒவ்வொரு வீட் வீட்டுக்குள்ளேயும் படிகள் எந்த இடத்துல அமைக்கணும் டாய்லெட் எப்படி எந்த இடத்துல அமைக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம் இதுக்கெல்லாம் அடிப்படையான ஒரு விஷயம் வச்சு பாத்தீங்கன்னா அந்த வீட்டோட வடக்கு அப்படிங்கிறது எத்தனை டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு முந்நூற்றறுபது டிகிரிக்குள்ளே அந்த வீட்டோட அமைப்பை ஒவ்வொரு ரூம்ஸையும் வந்து பர்ஃபெக்டாக நம்ம நுணுக்கமாக நுண்ணியமாக அமைக்கும் பொழுது நிச்சயமாக இந்த இருப்பியல் வாஸ்து மிகப்பெரிய விஷ் விஸ்வரூப வெற்றியை எல்லாரோட வாழ்க்கையிலும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்கிறேன் நிச்சயமாக இருப்பியல் வாஸ்து எல்லா விஷயங்களுமே நமக்கு ஒரு மாபெரும் வெற்றியை சிறப்பானதொரு வாழ்க்கையை ஒவ்வொரு குடும்பங்களுக்கும் கொடுக்கும் நிச்சயமாக இந்த விதிகளை இந்த நான் கொடுக்குற ஒவ்வொரு டேட்டாவையும் உங்கள் வீட்டோட பொருத்தி

அட வணக்கம் அம்மா யார் பேசிறீங்க ஜெயலட்சுமி ஜெயலட்சுமிமா எங்க இருந்து கால் பண்றீங்க அங்கனல்ல சொல்லுங்கமா உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க வணக்கம்மா சொல்லுங்க வணக்கம் நற்பவிமா நற்பவி சொல்லுங்க நான் ஜெயலட்சுமி பேசுறேன் ஒண்ணுல பையன் வந்து பூசன நிச்சற கடக தெற்கு பாசல் வீடு ஒரு ফ্লட் சரி அது எப்படி இருக்கும்மா அவனுக்கு தெற்கு மகிழ்ச்சி ஒரு நிமிஷங்கம்மா இது வந்து வாஸ்து வாஸ்து நிகழ்ச்சி இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து என்ன கேள்வி கேட்கணும் அப்படிங்கிறத ஷார்ட்டாக முன்னாடி யோசிச்சு வச்சுட்டு கேளுங்க நிச்சயமாக நீங்கள் வாங்கியிருக்கிற மனையில் வடமேற்கு பிரச்சனை உண்டு அதை வந்து சரி பண்ணிக்கிட்டு வீட்டாக அதாவது இருப்பியல் வாசிப்படி கட்டுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் தெளிவான மனநிலையில் இருங்க நிச்சயமாக இதற்கு ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களுக்கு ஒரு தெளிவை கொடுக்கும் தொடர்ந்து நம்மளோட நிகழ்ச்சியை பாருங்கள் இதில் சொல்கிற டேட்டா படி உங்கள் உங்களோட இல்லத்த அமைக்கிற முயற்சி பண்ணுங்க நிச்சயமா சிறப்பானத ஒரு வாழ்க்கை இருப்பியல் வாஸ்து உங்களுக்கு கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி அழைப்பிற்கு நன்றி நர்பவி வணக்கம் நேรมலல நேரும் யார் பேசுறீங்க வணக்கம் மினிப்லர் இருக்கீங்க உங்க பேர் சொல்லுங்க யார் பேசுறீங்க சொல்லுங்க வாங்க உங்க கேள்விகளை மட்டும் கேளுங்க வணக்கம்மா நர்பவி சொல்லுங்க வணக்கம் மேடம் சொல்லுங்க

கவன வீட்டோட மத்திய பகுதி வீட்டோட வடக்கு வடக்கு பகுதி முழுவதும் செக் பண்ண வேண்டிய நிலையில் இருக்குது உங்கள் வீடு அந்த அந்த பகுதியை செக் பண்ணி இருப்பியல் வாஸ்துப்படி வெளிப்புற வாஸ்துவை கரெக்ட் பண்ணுங்க சுற்றுப்புற வாஸ்துவை கரெக்ட் பண்ணுங்கள் நிச்சயமாக நல்ல ஒரு முன்னேற்றம் உங்களுக்கு வரும் இந்த நிகழ்ச்சிக்கு கேள்வி கேட்குறவங்க உங்களோட நிலை என்ன அப்படிங்கிறத சொன்னால் போதும் உங்களோட உங்கள் வீட்டோட நீள அளவுகளையோ நட்சத்திரத்தையோ திசையவையோ எதையும் நீங்கள் சொல்ல வேண்டாம் உங்கள் கேள்வியே கேளுங்கள் அதற்குண்டான வாஸ்து பகுதி என்ன உங்கள் வீட்டில் வாஸ்து எப்படி தவறாக இருக்குது அப்படிங்கிறத நான் குறிப்பிட்டு கரெக்ஷன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நன்றி நற்பவி சந்தேகம் உண்டாது ராசி நட்சத்திரத்திற்கும் வீட்டின் அமைப்பிற்கும் சம்பந்தம் உண்டாமா சில பேர் சொல்லிட்டு இருக்காங்கம்மா அதுல எங்களுக்கு உடன்பாடுகள் கிடையாது நாங்க ராசி நட்சத்திரத்துக்கும் வீட்டோட வாசத்துக்கும் தொடர்பு படுத்துறது இல்லை நம்மளது வந்து பியூர்லி சயின்ஸ் விஞ்ஞானப்படி ஒரு வீட்டோட சர்க்கியூட் எப்படி போகுது அது எந்தெந்த இடத்துல எப்படி போனா அது பலமா இருக்கும் எப்படி எப்படி ஒரு வீட்டோட மேடு பள்ளங்கள் ஒரு இடத்துல இருக்கும்போது அந்த சர்க்கியூட் வந்து அந்த இடத்துல வந்து எப்படி பலன்களை குடுக்கறது அப்படிங்கிறது நம்ம குடுக்கறது சயின்ஸ் பியூர்லி சயின்ஸுங்கம்மா இதோட நான் வந்து ஜோதிடத்தை இணைக்கிறதுல நன்றி வாழ்த்துக்கள் இது வந்து வாழ்க்கையின் சர்க்யூட் சர்க்கியூட் மாதிரி கரெக்டாக இருப்பியில் சரி செஞ்சாலே போதும் லைட் வாழ்க்கையில எரியும் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்க தொடர்ந்து பேசுவோம் நேர இருக்காங்க வணக்கம் நேரும் நல்ல நேரும் யார் பேசுறீங்க

வேலை செய்யும் மனம்தான் நீங்க வந்து தெளிவில்லாமல் இருக்கீங்க தயவு செஞ்சு இந்த நிகழ்ச்சிக்கு கேள்வி கேட்குறவங்க கேள்வி மட்டும் கேளுங்க எந்த திசையில் வாசல் வைக்கலாம் எந்த கிரகத்தோட இணைக்கலாம் என்னோட நட்சத்திரம் இதெல்லாம் தயவு செஞ்சு சொல்லாதீங்க எளிமையா கேள்வி கேளுங்க ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமா கவனிச்சு கேளுங்க கவனிச்சு கேட்கும்போது தான் இதுல ஏதாவது ஒரு டிப்ஸ் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க மா முரு சொல்லுங்கய்யா எங்க இருந்து கால் பண்றீங்க அன்னூர்ல இருந்து அன்னூர் பக்கத்துல இருந்து ஓகே ஐயா உங்க கேள்விகள் கேளுங்க வணக்கம் நற்பவி சொல்லுங்க நற்பவிங்கம்மா ஒரு தொழில் எல்லாம் பிரச்சனையா இருக்கு விவசாயம் சரியில்ல கடன் கடன் பிரச்சனை இருக்குங்க சரிங்க வீட்டோட சிறமக்கிறங்க பவர் குடியிருந்துட்டு ம் பழைய குடோன்ல இருந்தாலுமே அதுவுமே உங்களுக்கு வாஸ்து பிரச்சனை கொடுக்கற அமைப்பா இருக்கும் அது எந்த இடத்துல நீங்க குடியிருந்தாலுமே நீங்க குடி நீங்க சயனம் பண்ற அந்த இடத்துல வந்து உங்களோட நீங்க அந்த சயனம் பண்ற இடத்தோட வடகிழக்கு பகுதி சிறப்பாக இருக்கும் பொழுதுதான் வருமானம் அப்படிங்கிறத நம்ம அந்த இடத்துல எதிர்பார்க்க முடியும் அது குடிசையாக இருந்தாலுமே அந்த இடத்துல வந்து இந்த வாஸ்து வேலை செய்யும் இருப்பியல் வாஸ்து அப்ப அந்த இடத்த செக் பண்ணிக்கோங்க அந்த இடம் வந்து அவங்களுக்கு சரியில்லை அப்படின்னா அந்த இடத்தை விடும் விட்டு மாத்தி இருக்கிறது உங்களுக்கு சிறப்பு தரும் பழனி முருகன் வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க கிருத்திகை தோறும் நல்லதொரு மாற்றத்தை இறையரல் கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் புது பிறக்க பிறக்கப்போகுது இல்லைங்களா பிறக்கின்ற இந்த புது வருடம் எங்களுக்கு ரொம்ப நிம்மதியான ஆரோக்கியமான செல்வ செடிப்பான சந்தோஷமான வாழ்க்கை தரணும் அப்படிப்பட்ட ஒரு வழிபாடு எங்களுக்காக சொல்லு நிச்சயமாங்கம்மா நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து இந்த புத்தாண்டுல வந்து இன்னும் வந்து நற்பவி அப்படிங்கிற இந்த இயக்கத்தை நம்ம பெரிய அளவில் எடுத்துகிட்டு போகணும் அதுக்கு வந்து எல்லாருமே உங்கள் வாழ்க்கையில் இந்த நட்பவி ஏதாவது ஒரு வாழ் உங்களுக்கு ஒரு தடங்கல்கள் இவங்க வாழ்க்கையில் இருக்கு அப்படின்னா நற்பவி சாண்டிங் பண்ண ஆரம்பிங்க அந்த இடத்துல ஒரு நல்லது ஒரு சிறப்பானது ஒரு மாற்றத்தை நீங்க நிச்சயமா கண்கூடா பார்க்க முடியும் இது நான் வந்து உங்களுக்கு எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு தாழ்மையான கருத்து ரெண்டாவது பாத்தீங்கன்னா இந்த ஆண்டு வந்து இந்த சனிக்கிழமை புத்தாண்டு அப்படிங்கிற நிலையில காலையில ஏழு டு எட்டு அப்படிங்கிறது குருஹோரைன்னு எடுத்துக்கலாம் ஆனா சூரிய உதயத்தை நம்ம வந்து கணக்கிட்டு பார்க்கும்போது ஏழரை டு எட்டரை இந்த டைம்ல வந்து விநாயகர் வழிபாடு ஒவ்வொரு இல்லந்தோறும் பண்றது மிக சிறப்பு ஏன்னா வாழ்க்கையில நமக்கு வந்து ஒரு தடைகளை நீக்கக்கூடிய இந்த வல்லமையான அந்த தெய்வத்தை நம்ம வழிபாடு ஃபஸ்ட்டு மூலாதாரத்தை நம்ம இயக்கும் பொழுது மட்டும்தான் நமக்கு வந்து அடிப்படையாக நமக்கு வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நம்ம பயணிக்கக்கூடிய வாய்ப்பை இறையறலும் பிரபஞ்சமும் இயற்கையும் நமக்கு கொடுக்கும் அப்போ இந்த இடத்துல வந்து விநாயகர் வழிபாடு கோவிலுக்கு போய் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுலேயும் குறிப்பாக அரச மரத்தடியில் இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு இந்த புத்தாண்டு அன்னைக்கு ஏழு டு எட்டரை அந்த டைமில் பண்ணுறது மிக சிறப்பு இதில் பார்த்தீங்கன்னா குறிப்பாக நீங்கள் வந்து அந்த அன்னைக்கு வந்து நீங்கள் காலையில் விநாயகர் வழிபாட்டில் நீங்கள் வந்து ஒரு இனிப்பு வச்சு படையல் பண்றது அதாவது நை நிவேதியம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப சிறப்பு இந்த ஆண்டு முழுவதும் தானத்தை வந்து நீங்கள் அதிகப்படுத்தணும் இப்போ எனக்கே பொருள் இல்லை எனக்கே கடன் நிறையா இருக்கு நான் எப்படி தானம் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை யாராக இருந்தாலுமே ஒரு ஸ்பூன் சக்கரை இதுக்கு உங்களுக்கு ஒரு ரூபா தான் செலவாகும் அப்போ ஒரு ஒவ்வொரு நாளும் தினமும் காலை நேரத்தில் ஒரு அடிப்படையாக வச்சுக்கோங்க காலையில் டெய்லி ஆறு டு ஏழு அல்லது ஒரு அஞ்சரை டு ஆறு ஒரு குறிப்பிட்ட டைம் எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் சக்கரை ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் ஒரு மரத்தடியிலேயோ இல்லை உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் உள்ள ஒரு காலி இடத்துலையோ ஒரு ஸ்பூன் சக்கரையை போடுங்க அது எறும்புகளுக்கு உணவாகும் போது ஒரு கோடி நபர்களுக்கு நீங்க வந்து உணவளித்த ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும் தொடர்ந்து ஒரு நாள் தவறாத இந்த வருடம் முழுவதும் முன்னூத்தி நாளும் நீங்க இதை செய்யலாம் இதுக்கு பெரிய செலவுகள் எதுவும் கிடையாது உங்களோட மைண்ட் வந்து பர்ஃபெக்டா நீங்க வச்சுக்கிட்டு இதை நம்ம சிரமா இதை நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சிரலக்கணத்துல நீங்க ஆரம்பிச்சீங்க அப்படின்னா நிச்சயமா உங்க வாழ் இந்த ஆண்டு முழுவதும் உங்க வாழ்க்கையில எல்லா விஷயமும் ஸ்ட்ராங்கா சிறப்பா அமோகமா நடைபெறும் இதுல முக்கியமா நம்ம இந்த டைம்ல வந்து இந்த குரு அரச அரசமரத்தடி விநாயகர் வழிபாடு நூற்றி எட்டு முறை விநாயகரை சுற்றி வந்து விநாயகரோட மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லி சிறப்பாக வழிபாடு பண்ணி பண்ணும் பொழுதும் அந்த அன்றைக்கி தீபம் அப்படிங்கிறது ஏற்கனவே நான் தேங்காய் தீபம் சொல்லியிருக்கேன் அந்த தேங்காய் தீபத்தை இந்த நேரத்தில் விநாயகர் முன்னாடி தேங்காய் எண் தேங்காய் உடைச்சி தேங்காயில் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சிகப்பு திரி போட்டு ஏற்றி இந்த வழிபாடை ரொம்ப சிம்பிளாக நீங்கள் உங்களுக்கு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே இந்த வழிபாட்டுக்கெல்லாம் நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உழைப்பின் மேலே கவனத்தை வைங்க உற்சாகமாக இருங்க செயல்படுத்துங்க திட்டமிடுங்கள் உங்களோட வேலைகளை இந்த ஆண்டு முழுவதும் பர்ஃபெக்டாக ஒரு அட்டவணை போடுங்க எந்தெந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன நீங்கள் நடத்த போறீங்க என்னென்ன செய்ய போறீங்கன்னு சொல்லி ஒரு பட்டியல் போட்டுருங்க ஒன்றாம் தேதியே போ போட்டுட்டு இந்த வழிபாடை பண்ணிவிட்டு நல்லா நல்ல நிறைவான ஒரு உழைப்பை நீங்கள் மேம்படுத்துங்க நிச்சயமாக எந்த நிலையில் எவ்வளோ கடன்கள் இருந்தாலுமே கடன்கள் இந்த ஆண்டு உங்களுக்கு நிறைவா நிறைவாயிரும் அதில் வந்து பொருள் வரவு அதிகமாகும் தொடர்ந்து ஒவ்வொரு சனிக்கிழமையும் கூட இந்த வழிபாடு இந்த டைமில் பண்றது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு தரும் இந்த ஆண்டு முழுவதும் சிறப்பானது ஒரு வழிபாடாக இருக்கும் டெய்லி அன்னதானம் அப்படிங்கறதுல இந்த எறும்புகளுக்கு ஒரு ஸ்பூன் சக்கரை போடுறது மிகப்பெரும் மாபெரும் வெற்றியை அடுத்த ஆண்டு இதே நாளில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி தாழ்மையாக சொல்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி நற்பவி சான்டிங் பண்ணுங்க எழுத ஆரம்பிங்க ஒரு கோடி நபர்கள் இதுல வந்து இணையக்கூடிய வாய்ப்பை இந்த நர் நற்பவி எடுத்துட்டு போயிட்டு இருக்கு அதனால எல்லாரும் நற்பவி சான்டிங் பண்ணி உங்க வாழ்க்கையில மிக சிறப்பான விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஷியாண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நர்பவி தும்பிக்கையும் நம்பிக்கையும் உடன் இருந்தால் வெற்றி நிச்சயம் அப்படின்னு தெளிவான விளக்கம் கொடுத்தீங்கமா தொடர்ந்து பேசுவோம் நேர் இணைப்புல இருக்காங்க வணக்கம் நேரும் நெல்ல நேரும் யாரு பேசுறீங்க

தீர்வுக்கு வீட்டோட இருப்பியல் வாஸ்து கிழக்கு மற்றும் மேற்கு பகுதி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி அது போலவே வடமேற்கு இந்த இதுல சுற்றுப்புற வாசல் எப்படி இருக்கு இருப்பியல் படி உங்க வீட்டோட டைரக்ஷன்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு செக் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு நிச்சயமான சிறந்ததொரு தீர்வு கிடைக்கும் இதற்கு வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா நீங்க வந்து இதில் வாஸ்துக்கு வழிபாடு கிடையாது வாஸ்துக்கு பரிகாரம் கிடையாது இந்த இடத்துல இந்த இந்த நிலைக்கு உங்களுக்கு வந்து இந்த இருப்பியல் வாஸ்துபடி வீட்டை கரெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அமைப்பு கிடைக்கிறதுக்கு திருவண்ணாமலை அண்ணாமலையார் வழிபாடு வெள்ளிக்கிழமையில பண்றது சிறப்பான மாற்றத்தை கொடுக்கும் நீங்க வந்து வாஸ்துபடி வீட்டை இருப்பியல் வாஸ்துப்படி வீட்டை செக் பண்ணி கரெக்ட் பண்ணிக்கோமா நிச்சயமா வாழ்க்கையில அமோகமான வருமானத்தோட ஆயுள் ஆரோக்கியத்தோட எல்லாரும் நீங்க இருக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை இருப்பியல் வாஸ்து வச்சிருக்க நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அடைப்பிற்கு நன்றி நர்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க

பண்ணும்போது நிச்சயமா அந்த இடத்துல நல்ல மாற்றம் வரும் வீட்டை விருப்பியல் வாஸ்துப்படி படி நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி அடைக்க நன்றி நர்பவி வணக்கம் நேரும் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க வணக்கம் இணைப்புல இருக்கீங்க யாரு பேசுறீங்க மேம் நான் ராதிகா பேசுறேன் மேம் சேலம் மாவட்டத்துல ராதிகாமா சொல்லுங்க உங்க கேள்விகள மட்டும் கேளுங்க வணக்கம் ராதிகா நர்பவி சொல்லுங்க நர்பவிங்கம்மா எங்க வீட்டுல வந்து அதிக மருத்துவ செலவு இருக்குங்கம்மா நாங்க வீடு வந்து பூர்வீகத்தில் இருந்தோம்

ஒரு தடையை ஏற்படுத்திட்டு இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டோம்னா உடனே அந்த வாஸ்து செக் பண்ணி உங்க வீட்டோட வடமேற்கு பகு வடமேற்கு வடக்கு வடமேற்கு மேற்கு ரெண்டு பகுதிகளும் கவனிக்கப்பட வேண்டிய பகுதிகளில் இது ரெண்டுலேயும் டைரக்ஷன்ஸ் எப்படி இருக்குது அந்த இடத்துல என்ன ரூம்ஸ் இருக்குது வெளிப்புற வாஸ்து எப்படி இருக்குது உங்கள் வீட்டில் படிக்கட்டு எப்படி போட்டிருக்கீங்க இதெல்லாம் வந்து ஆய்வு பண்ணி இருப்பியல் வாஸ்துப்படி சரி பண்ணுனீங்கன்னா நிச்சயமாக இந்த நிலை மாறுங்கம்மா இதற்கு வழிபாடு நீங்கள் ஆஞ்சநேயர் வழிபாடு மேம்படுத்துங்க நிச்சயமாக இதற்குண்டான வாய்ப்புகளை இரையாற்றல் கொடுக்கும் வாஸ்துக்கு பரிகாரம் இல்லை நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி ஆடே பெருக்க நன்றி நற்பவி அம்மா எந்த இடத்துல வாஸ்துவின் வந்து பவர் வந்து அதிகமா இருக்குமா சின்னதா இருக்கிற வீடா பெருசா இருக்கிற வீடா கிரவுண்ட் ஹை இதில் வந்து ஹை ஹைரைஸ்டாக கிரவுண்ட் ஃப்ளோராக இதெல்லாம் கிடையாதுங்கம்மா இதில் வந்து முழுக்க முழுக்க கிராவிட்டி சப்ஜெக்ட் இது இது வந்து வீடு சின்னதாக இருக்கா பெருசாக இருக்கா ரெண்டு மாடி இருக்கா பத்து மாடி இருக்காங்கிறது கிடையாது கிராவிட்டி எப்படி இருக்குது ஒரு வீட்டோட கிராவிட்டி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய முறை தெளிவாக தமிழாக தெளிவாக எல்லாரும் எளிமையாக புரிஞ்சிக்கிற மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் சொல்லிட்டுருக்கோம் இதில் இந்த கிராவிட்டி சப்ஜெக்ட் வீட்டுக்கு பொருத்தி பார்த்து அந்த வீட்டுக்கு வெளியில் உள்ள சுற்றுப்புற வாசு ஒரு மனையோட சுற்றுப்புறம் எப்படி இருக்குது என்ன கொடுப்பனை வச்சிருக்கு அதுதான் அந்த வீட் அந்த குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு செயல்படும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல வந்து எத்தனை அடுக்கு மாடியாக இருந்தாலும் இல்லை தரைதளமாக இருந்தாலும் இல்லை சின்ன வீடாக இருந்தாலும் பெரிய வீடாக இருந்தாலும் கிராவிட்டி சப்ஜெக்ட் இந்த சர்க்கியூட் சப்ஜெக்ட் இந்த சயின்ஸை வீட்டோட பொருத்தி பர்ஃபெக்டாக அமைச்சிட்டோம்னா எல்லா நிலைகளிலுமே சிறப்பான விஸ்வரூப வெற்றியை ஒவ்வொரு குடும்பமும் அனுபவிக்க முடியும் இதுதான் இந்த இருப்பியல் வாஸ்துவோட ஒரு முக்கியமான அம்சங்கமா நன்றி வாழ்த்துக்க அம்மா இந்த நியூ இயர்ல எங்க கனவு எல்லாம் நினவாகணும் அப்படிப்பட்ட ஒரு மேஜிக்கல் நம்பர் எங்களுக்காக சொல்லு நிச்சயமாங்கம்மா நியூ இயர்ல இருந்து நம்ம வந்து ஒவ்வொரு நாளும் நற்பவி சாண்டிங் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கோம் இனி அதாவது ஒவ்வொரு நாளும் ஒரு சர்க்கரை நாட்டு சர்க்கரையோ இந்த சா ஆர்டினரி சர்க்கரை எதுவோ ஒன்று ஒரு எறும்புகளுக்கு டெய்லி போட்டுங்க இந்த முந்நூற்றறுபத்தஞ்சு நாள் இந்த வருடம் முழுவதும் போடுங்க உங்களுக்கு எல் தடையில்லாத வாழ்க்கையை நீங்கள் பார்க்க முடியும் விநாயகர் வழிபாடு பண்ணுங்கள் எல்லாமே சொல்லியாச்சு இந்த இடத்துல நம்பர்ஸு நம்மளோட ஃபாலோயர்ஸ் நிறைய நம்பர்ஸ் நம்ம கொடுக்குறத ஃபாலோ பண்ணி ரொம்ப சிறப்பான ஒரு மாற்றத்தை பார்த்துட்ருக்கீங்க உங்களுக்கான இந்த ஆண்டு முழுவதும் நீங்கள் எழுதுறதுக்கு உண்டான ஒரு ஸ்பெஷல் நம்பர் கொடுக்குறேன் ரெண்டு நாலு ஒன்று எட்டு அஞ்சு எட்டு ஒன்பது அஞ்சு டூ ஃபோர் ஒன் எயிட் ஃபைவ் எயிட் நைன் ஃபைவ் இது வந்து இந்த ஆண்டோட கிரகநிலைகளை ஆராய்ச்சி பண்ணி இணைக்கப்பட்ட எண் இது எல்லா உலகம் முழுக்க எல்லாருக்குமே பொதுப்படையான எண் இந்த எண்ணை வந்து எல்லாருமே எல்லா விஷயங்களுக்குமே எழுதும் பொழுது செல்வாக்கு புகழ் செல்வம் எல்லாமே கிடைக்கும் நம்பிக்கையோடு எழுத ஆரம்பிங்க ஒவ்வொரு நாளும் ஐம்பத்தி நாலு முறை நிச்சயமாக எழுதணும் நூத்தி எட்டு எழுதுறது ரொம்ப சிறப்பு ஒரே நேரத்தில் எழுதுங்க எல்லோ கலர் பேப்பரில் ரெட்டிங் பெனில் எழுதுங்க நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் எது இந்த ஆண்டு என்ன நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னு நினச்சி பிளான் பண்ணிருக்கீங்களா அந்த பிளான் அப்படியே சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடிய பிரபஞ்ச எண்கள் இது இந்த எண்களை நம்பிக்கையோட எழுத ஆரம்பிங்க நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பான மாற்றம் எதிர்காலத்தில் விஸ்வரூபம் வெற்றி அனைத்து நிகழ்வுகளையும் கொடுக்கறதுக்கு உண்டான அரிய புதிய புதிதாக செயலாக்கம் பண்ணப்பட்ட அதாவது இது வந்து ரொம்ப அற்புதமா வடிவமைக்கப்பட்ட எண் பயன்படுத்துங்க வாழ்க்கையில அடுத்த ஆண்டு எல்லாமே இந்த எல்லாருமே இதுக்குண்டான நல்ல நிகழ்வுகளை அனுபவித்து எனக்கு கமெண்ட் பண்ணணும் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி யாம் பெற்ற இன்பம் பெருகிய வையகம்னு அற்புதமான விளக்கம் கொடுத்தீங்கம்மா தொடர்ந்து பேசும் நேரில் இருக்காங்க வணக்கம் நேரம் நல்ல நேரம் யார் பேசுறீங்க சொல்லுங்கம்மா உங்க கேள்வி கிளமாட்டேன் கேளுங்க வணக்கம்மா நற்பவி அம்மா வீட்ல ஒரே பச்சை வந்துட்டே இருக்குதுமா அத என்ன ஏதுன்னு கேட்கலாம்னு சொல்றேன்மா சரிங்கம்மா வீட்டில் கஷ்டம் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பொதுப்படையாக கேட்கறத விட்டுட்டு கஷ்டத்துக்கு என்ன காரணம்னு புரிஞ்சுக்கிட்டு அந்த கஷ்டத்துலேருந்து மாறுறதுக்கு நம்ம என்ன மனநிலை இருக்கும் நம்மளோட வாழ்வியல் முறைகள் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி மாற்றிக்குங்க உங்களோட வாழ்வியல்ல ஃபஸ்ட்டு மாற்றம் கொண்டுவாங்க பிறகு வாஸ்து வீட்டோட வாஸ்து அது வாடகை வீடாக இருந்தாலுமே இருப்பியல் வாஸ்து செயல்படும் அந்த இடத்த எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டிங்கன்னா நிச்சயமாக ஆரோக்கியமான நிம்மதியான வாழ்க்கையை ஒவ்வொருவரும் வாழ முடியும் இன்றைக்கி சொல்லியிருக்க இந்த நம்பர்ஸ் இந்த புத்தாண்டில் ஆரம்பிங்க இந்த வழிபாடுகள் விநாயகர் வழிபாடு பண்ண ஆரம்பிங்க எறும்புகளுக்கு சக்கரை போடுங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா ரொம்ப எளிமையான செலவு இல்லாத அதிக நேரமளவுக்கு இதுக்கு நீங்க செலவு பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ரொம்ப சிம்பிளா இதெல்லாம் பண்ணி உங்க வாழ்க்கையில நிச்சயமா அடுத்த கட்ட கட்டத்தை நோக்கி நீங்க பயணிக்க முடியும் ஃபாலோ பண்ணுங்கமா இந்த ஆண்டு உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமைய இறையருளால் நான் பிரார்த்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி அடே பிறக நன்றி நர்பவி வணக்கம் நேரும் நல்ல நேரும் யாரு பேசுறீங்க ஹலோ வணக்கம் சார் யார் பேசுறீங்க மேடம் நம்ப சம்பந்தமே மேடம் நம்ம இடத்து கிட்ட பேசணும்னு சொல்லுங்கயா கேளுங்க வணக்கம் வேலைக்கு காசு ஹலோ மேடம் சொல்லுங்க மேடம் நான் ஒரு வேலைக்கு கவர்மெண்ட் வேலைக்கு காசு கொடுத்தேன் அந்த வேலை ஒண்ணுமே எங்களுக்கு சரிபட்டு வரல நாலு படம் எதுனா நேருக்குது சரிங்க இந்த க கவர்மெண்ட் வேலைக்கு பணத்தை கொடுக்குறது இதெல்லாம் வந்து நம்ம அறியாமையில் பண்ணுற வேலைக்கு வந்து இந்த வாஸ்து வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு தீர்வு கொடுக்கும்னு என்னால் சொல்ல முடியாதுங்க ஆனால் வந்து இது போல நம்மளே தெரிஞ்சே போய் தவறு பண்ணும்போது அதன் பிறகு பதி எங்கள் வீட்டோட வாஸ்து செக் பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் தவறு ஆனால் வந்து உங்கள் வீட்டில் வந்து பணம் வந்து வெளியில் போனால் அவங்களுக்கு வரமாட்டேங்குது அப்படிங்கிற ஒரு நிலை இருக்குது அதுக்கு வந்து வடமேற்கு உங்கள் வீட்டோட வடமேற்கு கவனிக்கப்பட வேண்டிய பகுதி அது போலவே தென்கிழக்கு இது வாசு இருப்பியல் வாசுப்படி செக் பண்ணி நீங்கள் கரெக்ட் பண்ணிக்கணும் எந்த இடத்துலையுமே நம்ம லஞ்சம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஊக்குவிக்காம நம்ம வாழ்க்கையில் நம்ம வந்து நமக்கு கிடைச்சதை வச்சு நம்ம வந்து உயரணும் அப்படிங்கிற எண்ணத்தோடையும் நேர்மையான வழியில் உழைக்கும் போது மட்டும்தான் ஒரு மனிதன் வெற்றி அடைஞ்சிட்ருக்கான் காலங்காலமாக அதனால வந்து அதில் மட்டும் கவனத்தை வைங்க இது மாதிரி குறுக்கு வழியில் போய் எத்தனையோ நபர்கள் வந்து மெரிட்ல வந்து அவங்க வேலை வாய்ப்பை நம்ம வந்து பணம் கொடுத்து வாங்கலாம் போறதே முதல் தப்பு அந்த இடத்துல நிச்சயமா வாழ வாஸ்து உங்களுக்கு வேலை செய்யாது மன்னிக்கவும் நன்றி வாழ்த்துக்கள் நர்பவி கடைப்பேருக்கு நன்றி நர்பவி வணக்கம் நேரும் நல்ல நேரும் யார் பேசுறீங்க வணக்கம் இணைப்பில் இருக்கீங்க யார் பேசுறீங்க மேம் உங்க பேரம்மா யார் பேசுறீங்க என் பேர் சரோஜினி மேம் சொல்லுங்கம்மா உங்க கேள்விகள் அம்ட கேளுங்க சரி ஓகே மேம் வணக்கம்மா நர்பவி சொல்லுங்க நர்பவி மேம் என்ன பண்ணலாம் என்ன ஒரு இது பண்ணலான் நிச்சயமா வீடு கட்டிடுவீங்கமா இந்த ஒண்ணுமில்லாங்கிற வார்த்தையை தூக்கிட்டீங்கன்னா வார்த்தையில் மாற்றம் வாழ்க்கையில் மாற்றம் வார்த்தைகளை கவனமா பேச பழகுங்க வார்த்தையில் மாற்றத்தை கொண்டு வாங்க நிச்சயமாக வீடு அடுத்த ஆண்டு கட்டிடுவீங்க சொல்லியிருக்க விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ந எவ்வளோ விஷயம் சொன்னாலுமே எனக்கு அடுத்தது சொல்லுங்க அடுத்தது சொல்லுங்கன்னு கேட்கறத விட்டுட்டு இன்றைக்கி சொல்லியிருக்கிற இந்த சிறப்பான விநாயகர் வழிபாடு தானம் அப்படிங்கிற அந்த விஷயத்தை கொண்டு வந்திங்கனாலே உங்கள் மனசில் வந்து கருணை அன்பு அப்படிங்கிற இந்த உணர்வுகள் மேங்கும் மேலோங்கும் நீ அதாவது வார்த்தையில் மாற்றத்தை கொண்டு வாங்க நேர்மறையா இருங்க எல்லாமே உங்களுக்கு நீங்க எதிர்பாராத நல்ல விஷயங்களை அந்த இயற்கை உங்க கையில கொண்டு வந்து கொடுக்கும் வாழ்த்துக்கள் நற்பவி இந்த ஆண்டு நிச்சயமா எல்லாருக்குமே ஃபாலோ பண்ணும்போது சிறப்பான இனிய ஆண்டாக அமைவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி வணக்கம் நேரம் நல்ல நேரம் யாரு பேசுறீங்க சொல்லுங்களை கேளுங்க தொடர்ந்து பேசுங்க வணக்கம் சார் டக்குனு சொல்லுங்க கஷ்டமா இருக்குமா என் பேரு மோகன்மா சிம்மராசிமா எனக்கு நான் இந்த மாதிரி ரொம்ப கஷ்டப்படுறேன் ஒண்ணு வேலைக்கும் போக முடியாது ஊனம் ஆயிட்டேன் கால் ஊனம் வருத்தப்படாதீங்க உங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது நிறையவே இருக்குது வவுனமாக இருந்தாலுமே உட்கார்ந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய இன்னைக்கு உலகமே நம்ம கைக்குள்ள உள்ள ஆன்லைன் பிஸ்னஸ் எத்தனையோ இருக்குது அதை எடுத்து பண்ணுங்க நிச்சயமாக நல்ல மாற்றம் வரும் நம்பிக்கையோடு இருங்க நம் நமக்கு வந்து ஊனம் நீங்க நீங்கள் நினைக்காதீங்க உங்கள் வாழ்க்கையில் நம்பிக்கையை நீங்கள் கொண்டு வந்துட்டு நான் சொன்ன இந்த வழிபாடை வந்து மன நீங்கள் எங்கேயும் கோயிலுக்கு போகணுங்கிறது அவசியம் கிடையாது உங்கள் மனசில் பிரார்த்தனை பண்ணி நீங்கள் இருக்கிற இடத்துலையே ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்கள் இது வந்து ஆன்மீகம் தொடர்பானது இங்கே வந்து மனசில் தன்னம்பிக்கையை கொண்டு வாங்க நிச்சயமாக ஆன்லைன் பிஸ்னஸ் ஏதாவது ஒன்று எடுத்து பண்ணுங்க நிச்சயமாக இன்னைக்கு எல்லாமே ஆன்லைன் மாறிட்டு மாறிட்டுருக்கு மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றி அடைவீர்கள் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி அழைப்பிற்கு நன்றி நற்பவி அம்மா நாங்கள் எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையும் வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்குக்கிட்டீங்க மிக்க நன்றி நற்பவி நன்றிங்கம்மா நீங்க நீங்கள் சொல்கிற மாதிரி ஆரோக்கியமான எல்லா நிகழ்வுகளையும் எல்லா கருத்துக்களையும் இந்த ஆண்டு முழுவதும் மக்களுக்கு கொடுக்க வைத்த என்னோட நற்பவிக்கும் என் குலதெய்வத்திற்கும் பிரபஞ்சத்திற்கும் நம்மளோட புது யுகம் சேனலுக்கும் என்ன எனது மனமார்ந்த நன்றிகள் இந்த ஆண்டு எப்படி நம்ம வந்து சிறப்பாக நிகழ்வுகள் நிறைய கொடுத்துருக்கோம் நிறைய தொகுத்து வழங்கியிருக்கோம் மக்களுக்கு அதுபோல் அடுத்த ஆண்டு இதைவிட பல மடங்கு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இயற்கை எனக்கும் நம்மளோட சேனலுக்கும் நிச்சயமாக கொடுக்கும் நன்றி வாழ்த்துக்கள் அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு இடங்களுக்கும் இருப்பியல் வாஸ்து கன்சல்டேஷனுக்காக வந்துட்டு இருக்கேன் வாய்ப்பை பயன்படுத்தி நீங்கள் அனைவரும் வாழ்வில் விஸ்வரூப வெற்றி அடைய நான் வணங்கும் ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாரை வணங்கி வாழ்த்துகிறேன் நற்பவி இந்த அறிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் எனது மனமார்ந்த நன்றிகள் அங்கே இடி தங்க கலசம் என் மாளிகை பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் உங்களை மகிழ்வோடு விஸ்வரூப வெற்றியுடன் சந்திக்கிறேன் நன்றி வாழ்த்துக்கள் நற்பவி புது யுகத்துடன் இணைந்திருங்கள் மகிழ்ந்திருங்கள் ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம் நற்பவி